கேரளாவில் கல்யாண தினத்தன்று மேக்கப் போடுவதற்காக பியூட்டி பார்லர் செல்வதாக கூறி முகூர்த்த நேரத்திற்கு ஒரு சில மணி நேரம் முன்பு காதலனுடன் ஓடிய பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள கல்லம்பலம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கும் இடவா பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கும் கடந்த 6 மாதத்திற்கு முன்பாக நிச்சயம் நடைபெற்றுள்ளது. நேற்று திருமணம் நடைபெற இருந்தது. முகூர்த்தத்திற்கு ஒரு சில மணி நேரத்திற்கு முன்பாக மேக்கப் போடுவதற்காக பியூட்டி பார்லர் செல்வதாக கூறி மணப்பெண் வெளியே சென்றுள்ளார். திருமண மண்டபத்தில் மாப்பிள்ளை மற்றும் உறவினர்கள் காத்திருந்துள்ளனர். பின்னர் திடீரென மணப்பெண் பெற்றோரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டுள்ளார். தனக்கு இந்த திருமணம் பிடிக்கவில்லை என்பதால் தனக்கு பிடித்த ஒருவருடன் சென்று விட்டதாக கூறியுள்ளார். இதை கேட்ட அதிர்ச்சியில் மணப்பெண்ணின் தந்தையும் தாயும் மயங்கி விழுந்துள்ளனர். ஆனால் நிலைமையை புரிந்து கொண்ட மாப்பிள்ளை மௌனமாகிவிட்டார். அதோடு மாப்பிள்ளை வீட்டாரும் எந்த பிரச்சனையும் செய்யாமல் அங்கிருந்து சோகத்துடன் சென்று விட்டனர். பெண் வீட்டார் சார்பில் செலவு செய்யப்பட்ட 200,000 ரூபாயும் அதுபோல மாப்பிள்ளை வீட்டார் சார்பில் செலவு செய்யப்பட்ட 200,000 ரூபாயும் வீணானதுதான் மிச்சம் என்று உறவினர்கள் வருத்தமடைந்தனர். நிச்சயம் முடிந்து இத்தனை நாள் வரை மௌனமாக இருந்துவிட்டு திருமண நாளில் மாப்பிள்ளையை ஏமாற்றியது எந்த விதத்தில் நியாயம் என்கிற கேள்விதான் எழுகிறது.